Hi everyone, welcome to Uppli Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காயத்தால் போட்டு கல்யாண ரசம் வந்து பண்ண போறோம். அதுக்கு ரெண்டு வெங்காயத்தால் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பருப்பு ஒரு முக்கா டம்ளர் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல வந்து சேர்த்திருக்கேன். இப்ப வெங்காயத்தால நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தால அது மேல வந்து சேர்க்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். போட்டு குக்கர்ல வந்து ஒரு 4 சத்தம் அளவுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்ப இந்த புளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா பிச்சுட்டு தண்ணியில வந்து ஊற வச்சுக்கிறேன். வெந்நீர்ல வந்து போட்டு ஊற வச்சோம்னா புளி வந்து சீக்கிரமா வெந்து வரும். அதுக்காக வெந்நீர்ல வந்து ஊற வைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கல்யாண ரசம் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தோரம்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். மிளகு சீரகம் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில ட்ரையா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் எதுவுமே வந்து சேர்க்க கூடாது. வெறுமை ட்ரையா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிட்டு கேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிளகு சீரகம் வந்து சேர்த்துக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் அந்த புளிய வந்து நல்லா கரைச்சு விட்டுக்கிறேன். அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 பச்சை மிளகாவை 2 கீரி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த புளி வந்து பச்சை வாசனை நல்லா போற அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிடணும். ஒரு 2-3 கொதி வந்ததுக்கு பின்னாடி ஒரு தக்காளிய நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணிட்டு அதுலயே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்ப புளி கொதிச்ச பின்னாடி நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து இது பண்ண கூடாது, ரசத்தை கொதிக்க வைக்க கூடாது. இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பவுடர் வந்து கிரைண்ட் பண்ணி அதுல சேர்த்துக்கிறேன். இப்ப வறுத்த இத பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது மிச்சம் பொடி இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் பருப்பை வந்து தோரம்பருப்பை வேக வச்சிருக்கேன். அது வந்து ஒரு கரண்டி அளவு தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். வேக வச்ச பருப்போட கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். அதை வந்து இந்த கொதிக்கிற ரசத்துல மேலே விட்டு ரொம்ப நேரம் கொதி வரக்கூடாது. புளி பச்சை வாசனை போன பின்னாடி இந்த பவுடர்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதி வரக்கூடாது. இப்ப இந்த ரசம் நல்லா கொதிச்சதும் அதுல விருப்பப்பட்டா கொஞ்சமா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கிறதுனால புளிப்பு காரம் எல்லாமே ஈக்குவலா வந்து பேலன்ஸ் ஆகும். இப்ப கடைசியா கொஞ்சம் ரசம் சைட்ல நல்லா நொற வந்த பின்னாடி கொஞ்சமா நெய் சேர்த்து அதுல கடுகு வந்து சேர்த்துக்கணும். சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல நொற வந்துடணும். சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் அணைச்சிட்டேன். இப்ப இது என்னன்னா கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்து, காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த குக்கர்ல வேக வச்சோம் இல்லையா வெங்காயத்தால், அதை வந்து 4 சத்தத்துக்கு அப்புறம் எடுத்து அதை ஒரு கடாயில போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை அதுல தாளிச்சு கொட்டிடணும். காஞ்ச மிளகாய் நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் அளவு சேர்த்து அதையும் அதுல சேர்த்துறேன்.
இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.